வணக்கம். விக்கு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டு பாடவா இந்த ப்ரோக்ராம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் ரொம்ப பெருமையோட மகிழ்ச்சியோடு இருக்கோம். இன்றைக்கி என்னோட இணைந்து பாடப்போகிறது டெய்ஸி, டெய்ஸி என்சோன். அவங்க வந்து சன் சிங்கர்ஸ்லேருந்து தொடர்ந்து பாடிட்டு ஜி தமிழில் டாப் 10 வரைக்கும் வந்துட்டு ஒரு நல்ல சிங்கராக இன்றைக்கி பரிமளிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம்காக வந்து நம்ம கூட இருந்து அவங்களும் பாட போகிறாங்க. ஒரு சாங் எப்படி கற்றுக்கிறது, எப்படி அதை வந்து டீட்டெயிலிங்காக எப்படி பாடுறது அப்படின்றத என் கூட பல வருஷமாக ட்ராவல் பண்ணுற டேசியோட எனர்ஜி இன்றைக்கி நான் பாட போகிறேன். பாருங்கள், நீங்களும் இந்த ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் போக போகிற ஃபஸ்ட்டு சாங் நிலா காய்கிறது, இந்திரான்ற படத்திலேருந்து நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச பாட்டு. ஸோ இந்த சாங்கை வந்து சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ இந்த பாட்டோட டீட்டெயிலிங்கோட நாங்கள் இந்த பாட்டை எவ்வளோ அழகாக லைன் பை லைன் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போனேன். நேயர்கள் அனைவர்களுக்கும் என்ன டெய்ஸி எப்படி இருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கும்போது? மேம், நீங்கள் சொல்லி கொடுத்தா அது வேறு தான். ஸோ ஒரு பாட்டை வந்து எப்படி கற்றுக்கணும், முறைப்படி எப்படி பாடணுன்றது மேம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல விதமாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தருவாங்க. ஸோ வந்து எனக்கு மேம் கிடச்சிருந்தது ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த. தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர். ஸோ இதே மாதிரி லைன் பை லைனாக நான் அழகாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ என்ன ஃபாலோ பண்ணி டெய்ஸி பாட போகிறா. டெய்ஸி பாடுற இடத்துல வியூவர்ஸ் நீங்களும் பாடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த பாட்டோட ஸ்ருதி, ஒரிஜினல் ஸ்ருதி சி ஷார்ப். பாட்டோட ஸ்ருதி அப்படின்றது என்ன? பாட்டுக்கு ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு ஸ்ருதி இருக்குது இல்லையா டெய்ஸி? ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு ஸ்ருதி. மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கம்போஸ் பண்ணும்போதே அவங்க வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு சிங்கர்ஸோட வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்கோட ஸ்ருதியை செட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாட்டோட ஒரிஜினல் ஸ்ருதி சி ஷார்ப். ஸோ இந்த சி ஷார்ப்பில் இன்றைக்கி நாங்கள் பாட போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சாங்கோட லிரிக்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு ரெடியாக இருங்க பாடுறதுக்கு. ஷால் வி ஸ்டார்ட்? ரெடி. ஃபஸ்ட் நம்ம ஹம்மிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் கோரஸ் பாடும்போது சொல்லித்தருவாங்க. ஸோ நாலு பேர் பாடும்போது டெம்போ இல்லாமல் பாடும்போது, ஸோ யுல் அந்த ஆட்லிப் அப்படின்னு சொல்கிறது, இந்த தாளம் இல்லாமல் பாடுறது வந்து ஆட்லிப்னு பேர். ஸோ அந்த ஆட்லிப்புக்கு இப்படி நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க இந்த ஹேண்ட் சைன் பார்த்து பாடுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் மியூசிக்லலாம் பார்த்துருப்பீங்க, இப்படி 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 அந்த ஹேண்ட் சைன் இது. சரியா? ஓகே, ஷால் வி கோ டு த சாங்? ரெடியா? நிலா காய்கிறது, நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, யாரும் ரசிக்கவில்லையே. இன்னும் நல்லா சிரிச்சிட்டு பாடலாம். சிரிச்சிட்டு பாடினாதான் அந்த குழந்தையோட ஃபீலிங் நம்ம காட்டலாம். இது உனக்கு சொல்கிறதும் வியூவர்ஸு சொல்கிறதும் எல்லாம் ஒன்று தான். பாடும்போது சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக பாடினா தான் அந்த ஃபீல் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கண்கள்
இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் சென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே யாரும் சுகிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும் உன்னை தீண்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மார்த்தமா பாடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேட்க அழகா இருக்கும். காற்று வீசும் காயும் காயும் காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே அதில் மாற்றம் ஏதும் இல்லையே இது கூட நம்ம அழகா பாடலாம். அதில் மாற்றம் ஏதும் இல்லையே அதில் மாற்றம் ஏதும் இல்லையே அந்த இடத்துல எவ்வளோ அழகா ஹையா போறது பாத்தீங்களா. நம்மை அந்த இடம் வந்து நீங்க எவ்வளோ கலரோ அழகா மைல்டா போறீங்களோ கேட்க அவ்வளோ இனிமையா இருக்கும். ஜஸ்ட் சிங்க நம்மை அந்த வாழ்த்து ஓயவில்லை அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் என்றென்றும் யூஎஸ் யூ கேன் ஆல்சோ ஜாயின் வித் அஸ் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர். நிலா காய்கிறது நிறம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும் காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே ஆவானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில் கேட்டீங்களா ஹவ் இட் சவுண்ட்ஸ். ஸோ நீங்கள் கூட பாடும்போது திரும்ப திரும்ப கேட்டு பாடும்போது இட் வில் பி வெரி ஆசம். ஸோ ஒருத்தர் நேராக இருந்து பக்கத்தில் இருந்து சொல்லித்தர மாதிரி எஃபெக்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை ரொம்ப அழகாக. ஓகே ஸோ சரணம், சரணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்வரம் இருக்குது. இந்த ஸ்வரத்தில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என்ன தான் நம்ம பாட்டு கேட்டாலும் ஒருத்தர் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதை நான் இப்போ லைன் பை சைடு சொல்லித்தர போகிறேன், கேளுங்க. சமக பாப்பம பாமாகரி சமக பாப்பம பாமாகரி காரிசனி காரிசனி ஸ்லோவாக எழுதிக்கணும்னா கூட எழுதிக்கோங்க, பட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், எனிவே எழுதிக்கோங்க. சமக பாப்பம பாமா கரி காரிசனி சமக பாப்பம பாமாகரி காரிசனி சமக பாப்பம பாமா சமக பாப்பம பாமா சேம் ரிப்பீட் சமக பாப்பம பாமாகரி காரிசனி சமக பாப்பம பாமாகரி
சாணி இங்க மாறுது சமாக சமாக என்ன ஒரு கம்போசிங், ரஹ்மான் சாரோட கம்போசிங் வந்து வேறு லெவல் ஆஃப் கம்போசிங். இந்த சாங்கு ஒரு சின்ன குழந்தை எப்படி பாடும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு குட்டி குட்டியான சுரத்தில் அழகழகான சுரங்களை கோர்த்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார். நம்ம வீட்டு குட்டிஸ் இதை பாடினா கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வில் கோ டு த சரணம். அதோ போகின்றது மழையை கேட்டுக்கொள்ளுங்கள் வரும்போது சரிகரிக கரிக பாமாக, அது வந்து ஓவர்லாப்பிங்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சாங் வரும்போது அது மேலே வர சுரத்தை ஓவர்லாப்பிங்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பாடுங்க கண்ணா அந்த ஒரு டூ லைன்ஸை. அதோ போகிறது அதோ போகின்றது ஆசை மேகம் மழையை கேட்டுக்கொள்ளும் சரிகரிக கரிக பாமாக. ஸோ அது வரத்துக்கு மேலேயே வரத்துக்கு பேர் வந்து ஓவர்லாப்பிங்னு பேர். ஸோ இதை நம்ம தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது பாடணும், சேர்த்து பாடணும் அப்படின்னு பாடும்போது அப்போ ஒரு ஒரு கேள்வி வரும். ஸோ அது எப்படி மேடம் நாங்கள் தனியாக பாடும்போது பாடுறது அப்படின்னா, அதோ போகின்றது ஆசை மேகம் மழையை கேட்டுக்கொள்ளும் சரிகரிக கரிக பாமாக மழையை கேட்டுக்கொள்ளும் சரி அது வரைக்கும் நிறுத்தினோம். மழையை கேட்டுக்கொள்ளும் சரி கரிக கரிக பாமாக அப்படி பாடினா நல்லாயிருக்கும். யூ ஜஸ்ட் ட்ரை தட். அதோ போகின்றது ஆசை மேகம் மழையை கேட்டுக்கொள்ளும் சரி கரிக கரிக பாமாக. சூப்பர், திஸ் இஸ் கால் ஓவர்லாப், சேர்த்து பாடுறதுன்றது. நெக்ஸ்ட் லைன், இதோ கேட்கின்றது குயிலின் பாடல் இதோ கேட்கின்றது குயிலின் பாடல் இசையை கேட்டுக்கொள்ளுங்கள் இசையை கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே ஓவர்லாப்பிங் கிடையாது. ஸோ அப்படியே அது வந்து அப்படியே அடுத்தது வந்துடும். நெக்ஸ்ட் லைன், இந்த பூமி ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு இது நான் சொல்லணும். ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, உங்கள் பூக்களை தேடுங்கள் அப்படி நீ கொடுக்கும்போது என்னமோ அப்படியே சுற்றி இப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணணும். சரியா பாருங்க, உங்கள் பூக்களை தேடுங்கள் இந்த நிறம் தேகிறது
உங்களை தான் பாட்டு. ஸோ நீங்கள் ஒரு பாட்டை கேட்டுட்டு முதல்ல இந்த சாங்கோட டீட்டெயில் கேளுங்க, அப்புறம் சாங்கை கேளுங்க, திருப்பி டீட்டெயில் கேளுங்க, தேர்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக இந்த பாட்டை பாடிடுவீங்க. ஸோ நமஸ்காரங்களுடன் விடைபெறுவது உங்கள் நிர்மலா நரசிம்மன். விக்கு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற சாங்ஸ் அப்டேட் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ யூ வில் ஆல்சோ லேர்ன் லாட் ஆஃப் சாங்ஸ் வித் மீ அண்ட் தேசி ஏன்சோ.